டிஎன் வழிபாடு சொல்கிறேன் பெரிய வணக்கம். நம்ம ரன்னர் அப் மேட்ச், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிரைஸ் மேட்ச், இன்னைக்கான மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா ஆடரவிலை வெர்சஸ் எஸ்எம்எம் டிஎன் வழிபாடு சொல்கிறேன் பெரிய வணக்கம். நான் உங்கள் கிங்சன். நம்ம சேனலுக்கு வந்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆடரவிலை மேட்ச் ரேலி நடந்துட்டு வந்து ஃபைனலே அந்த ரேலி முடிவு வந்துருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்கோர்ஸ் டு ஆடரவிலை, ஆடரவிலை ஒன் எஸ்எம்எம் லவ் சவ் குட் செட்டிங். நல்ல ஒரு அடி பால் இன், ஆனால் எங்கள் பாயிண்ட் ஸ்கோர்ஸ் டு எஸ்எம்எம் எஸ்எம் ஒன் ஆல். போத்தையும் ஈச் பாயிண்ட்ல இருக்காங்க. 25 புள்ளிகள் கொண்ட போட்டி நல்ல ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ண பாருங்க. பார்த்தீங்கன்னா ஆடர் விலை டூ எஸ்எம்எம் ஒன் சர்வீஸ் பை ஆடர் விலை. வா, நல்ல ஒரு ஷார்ட் பாஸ் பட் வந்து நெட் டச். எங்கள் பாயிண்ட் ஸ்கோர்ஸ் டு ஆடர் விலை, ஆடர் விலை த்ரீ எஸ்எம்எம் ஒன். நல்ல ஒரு செட்டிங்காக இருக்குமா, நல்ல ஒரு செட்டிங், நல்ல ஒரு அடியாக கேட்டா டெஃபினட்டாக நல்ல அடி. அதனால் எங்கள் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ எஸ்எம்எம் எஸ்எம்எம் டூ ஆர்டர் வலை த்ரீ. வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, யாரும் கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் இனி கொஞ்சம் ஸ்பீடாக போடுறது எனக்கு ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வலை ஃபோர் எஸ்எம்எம் டூ. வா, நல்ல ஒரு பவர்ஃபுல் சவ் அபி, வேற ஒரு மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கோஸ் டூ எஸ்எம்எம் எஸ்எம்எம் த்ரீ ஆர்டர் வலை ஃபோர். சும்மா சொல்லக்கூடாது, பேரலான ஒரு டீம். இங்கே பார்த்தீங்கன்னா பால் இன், ஃபைனலி குகானா தன்னோட டீம் என்ன ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆர்டர் விலை, ஆர்டர் விலை ஃபைவ் எஸ்எம்எம் த்ரீ. குட் சவ், நல்ல ஒரு செட்டிங்கா, நல்ல ஒரு பிளாக், நல்ல ஒரு செட்டிங், நல்ல ஒரு அடி பட் பால் அவே. அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆர்டர் விலை, ஆர்டர் விலை சிக்ஸ் எஸ்எம்எம் த்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சவ், வேற எல்லாம் சவ். அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆர்டர் விலை, ஆர்டர் விலை செவன் எஸ்எம்எம் த்ரீ. நல்ல ஒரு பவர் பட் வந்து நெட் கான்டாக்ட். அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ சாரி சர்வீஸ் ஆன் நெட். அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ எஸ்எம்எம் எஸ்எம்எம் ஃபோர். நல்ல ஒரு வேவ் அப்படியே ஃப்ளை பண்ணி விட்டுரு. அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆர்டர் விலை, ஆர்டர் விலை எயிட் எஸ்எம்எம் ஃபோர். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆகவே இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ எஸ்எம்எம் எஸ்எம்எம் ஃபைவ் ஆர்டர் விலை எயிட். நல்ல ஒரு செட்டிங், நல்ல ஒரு அடியும் கூட பாயிண்ட் வந்துட்டு கேட்டா டெஃபினட்டா பால் பாயிண்ட் வந்து எங்க பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஆர்டர் விலை, ஆர்டர் விலை 9 எஸ்எம்எம் 5. சோ இது ஆர்டர் விலை சர்வீஸ் ஆன் நெட். அதனால எங்க பாயிண்ட்ஸ் கோஸ் டு எஸ்எம்எம் எஸ்எம்எம் 6 ஆர்டர் விலை 9. முத்தூர் அருமையா செட்டிங்கா இருக்குமா, நல்ல ஒரு செட்டிங், குகான அடிச்சிருக்காரு பட் ஒரே டச்ல உள்ள வந்திருக்கு. நல்ல ஒரு செட்டிங்கா, நல்ல ஒரு செட்டிங், அருமையான ஆட்டம். கொஞ்சமா லாங் ரேலியா இருக்கு. லவ் செட்டிங் கண்டிப்பா ஃபைனலி சினு, ஒரு நல்ல ஒரு பிளாக். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஆர்டர் விலை, ஆர்டர் விலை 10 எஸ்எம்எம் 6. எஸ்எம்எம்ல யாரோட நேம் யாருன்னு சொல்லுங்க கேட்டீங்க, என்ன யாரோட நேம் தெரியாது, அதான் பிரச்சனை, மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா. நல்ல ஒரு அடி, நல்ல பால், நல்ல ஒரு பிளாக் பண்ணலாம் நினைச்சாரு. இருந்தாலும் எஸ்எம்எம் நல்ல ஒரு அடி, நல்ல ஒரு பிளே. இங்கே பார்த்தீங்கன்னா பால் இன், எஸ்எம்எம் மேட்சுக்குள்ளே வரணும் கேட்டால் டெஃபினட்டாக மேட்சுக்குள்ளே வராங்க. எஸ்எம்எம் எயிட் ஆர்டர் விலை 10 சர்வீஸ் பை எஸ்எம்எம். குட் சவ், குட் செட்டிங், நல்ல ஒரு அடி. இங்கே பார்த்தீங்கன்னா பால் பிளாக் அவை. அதனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஆர்டர் விலை, ஆர்டர் விலை 11 எஸ்எம்எம் 8. ஆனால் ஒரு டைமில் வந்து நான் நினச்சேன் எஸ்எம்எம் தான் டோர்னமெண்ட்டே வின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க ரெண்டாவது மேட்சில் வந்துருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டீம் அடித்தாங்க, பெரிய டீம் அடித்தாங்க, பெரிய பிளேயர்ஸ்லாம் உள்ள டீம் அடித்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு ட்ராப்பு, வேறலான ஒரு ட்ராப்பு, ஐக்கியூ லெவலில் கண்டிப்பாக ரொம்ப ஹையாக இருக்குது. அப்படின்னா பெரிய டீம், அந்த டீமை அடித்தனாலே கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்காங்க. ஐயோ, செட்டரோட ஃபீலிங்கே இதான், இப்படி செட்டிங் பண்ணும்போது அப்படியே கை உருண்டு கை தவறி கீழே விழுந்தா அது ஒரு ஃபீலிங்ஸே தனி. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைட் சேஞ்ச், ஏன்னா அந்த டீமை அடிச்சிட்டாங்க, இனி அடிக்க எந்த டீமுமே இல்லை, ஏன்னா அதுதான் பெரிய டீம். அந்த டாப் டீமே அடிச்சும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக ஹையாக நினைச்சோம். ஆனால் வந்து அடுத்த மேட்சே லூஸ் பண்ணிட்டாங்க செமிஃபைனல் ஒன்லே. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பை ஆர்டர் விலை, நல்ல செட்டிங்கா, நல்ல ஒரு அடி. ஐயோ, எல்லாருமே முன்னோடி ஆனால் பின்னோடி யாருமே இல்லை. நான் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஆர்டர் விலை, ஆர்டர் விலை 14 எஸ்எம்எம் 10. நல்ல ஒரு செட்டிங், நல்ல ஒரு டிராப், அருமையான ஒரு டிராப், வேற ஒரு டிராப். அதனால இங்க பாயிண்ட்ஸ் கோஸ் டு எஸ்எம்எம் எஸ்எம்எம் 11 ஆர்டர் விலை 40. அருமையான செட்டிங். அதே மாதிரி இந்த வீடியோஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்தில் நிறைய டோர்னமெண்ட் இருக்குது, எல்லா டோர்னமெண்ட்டும் போய் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஒரு நாலேஜை வளர்த்துக்காங்க, மேட்ச் ஃபேர்லாம் அப்போ தான் கண்டிப்பாக போகும்.
ஏன்னா நிறைய நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் வந்து சிலான டீம் செட் ஆகாமல் இருக்கிறான். அதனால் நீங்கள் ஒரு சரி டீம் செட் பண்ணி கண்டிப்பாக ஒரு டீமை கொண்டு போங்க, கொண்டு போய் எல்லா மேட்சஸ்லாம் ஆடுங்க. நான் அப்போ தான் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் மாதிரி நீங்கள் மேட்சஸ் ஆட ஆட தான் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆடுறவளை சர்வீஸ் ஆனால் நீங்கள் பாயிண்ட்ஸ் கோஸ் டு எஸ்எம்எம் எஸ்எம்எம் 13 ஆடுறவளை 16. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அவை ஆனால் எங்கள் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆடுறவளை 18 எஸ்எம்எம் 13. குட் செட்டிங், நல்ல ஒரு பிளாக், வேற இல்லாமல் ஒரு பிளாக், சிறு பாலகன் பிளாக் பிடித்தாரா. நான் எங்கள் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆடுறவளை 19 எஸ்எம்எம் 13. வெறும் 18 வயசோ 19 வயசு தான் ஆகுது, ரொம்ப டேலண்டான பையன். அந்த பையனோட நேம் யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ட்ராப், அருமையான செட்டிங், உதாரணமான அடி புக்கான எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம் அவுட் தான். ஆனால் இங்கே சினு நான் வந்து ஃபார்ம் அவுட்டே இல்லை, நான் டீமுக்கு ஏண்டி பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு சினு. ஆனால் எங்கள் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆன் நைட் எங்கள் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ எஸ்எம்எம் எஸ்எம்எம் 14 ஆர்டர்வலை 20. நல்ல ஒரு அருமையான சவ், குட் சவ், வேறு சவ். ஆனால் எங்கள் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ எஸ்எம்எம் எஸ்எம்எம் 15 ஆர்டர்வலை 20. குட் சவ், நல்ல ஒரு செட்டிங், சினு அடிப்பாரா அடிச்சு இன்னும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரா அப்படின்னு ஒரு மிஸ் பாஸ். பால் வந்து டச் அவுட் ஆனால் பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆடுறவளை 21 எஸ்எம்எம் 15. 25 புள்ளிகள் எடுத்தால் வெற்றி, அந்த இலக்குடன் ஆடுவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி பட் பால் அவை, ஆனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ ஆடுறவளை 22 எஸ்எம்எம் 15. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஎன் வாலிபால் போடாது, அந்த அக்கௌண்ட்டையும் பேச சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். இங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து டச் அவுட் ஆனால் இங்கே பாயிண்ட்ஸ் கோஸ் டூ 16 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
பண்ணுறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ரைஸ் மேட்ச்சில் வந்து தேர்ட் ப்ரைஸ் எடுக்கிறாங்க. எஸ்ஆர்எம் எஸ்எம்எம் ஃபோர்த்து ப்ரைஸ் எடுக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களுக்கு நன்றி வணக்கம். வேறு ஒரு டேபிள் எவர் கான்சல் சந்திப்போம். பாய் பாய்.